ஹலோ ட்ராவல்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகினர்ஸ் டுட்டோரியல் தான், அதாவது பிகினர்ஸ் கைடு. ஏஆர் 25க்குள்ளே இருக்கிற பிளேயர்ஸ்க்கு இந்த பிகினர்ஸ் கைடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கும் மேலே வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்களோட எஃபி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் ஜென்ஷின் இம்பேக்ட் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எங்களோட குரூப் வரும். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா நாங்கள் எங்கள் குரூப்பில் இருக்கவங்க யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம அட்வென்ச்சர் ரேங்க் லெவல்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ கேத்ரின் கிட்ட போனோம்னா நம்மளோட அட்வென்ச்சர் ரேங்க்லாம் வந்து தெரியும். ஸோ அதில் வந்து ஏஆர் 16, அதாவது அட்வென்ச்சர் ரேங்க்கு 16 அப்போது வந்து நமக்கு கோஆப் ரிலீஸ் ஆகும், அன்லாக் ஆகும். பட் அன்லாக் பண்ணாலும் நம்ம வந்து டிவாலினோட ஸ்டோரி மோடை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணால் தான் மற்ற பிளேயர்ஸோடு நம்ம சேர்ந்து விளையாட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஏஆர் 25 வரைக்குமே வந்து வேர்ல்டு லெவல் 1ல் தான் இருப்போம். நம்ம வேர்ல்டு வந்து யார் வேணாலும் வரலாம், ஆனால் நம்ம வந்து யாரோட வேர்ல்டுக்கும் போக முடியாது. ஸோ அப்படி ஒரு கண்டிஷன் வந்து இந்த கேம்குள்ளே இருக்குது. ஒருத்தரோட வேர்ல்டில் 4 பேர் வரைக்கும் கனெக்ட் ஆகலாம். ஸோ 4 பேருக்கும் 4 பேருமே ஒரு கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி வரும் ஒரே வேர்ல்டில். பட் வேர்ல்டு லெவல் வந்து 2 பேருக்கும் ஒன்று சேமாக இருக்கணும், இல்லை கம்மியாக இருக்கணும். வேர்ல்டு லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஏஆர் 25ல் ஒரு அசன்ஷன் குவெஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த குவெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டா வேர்ல்டு லெவல் 2க்கு போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த வேர்ல்டு லெவல் வந்து ஏஆர் 30ல் வரும். அதுக்கு அடுத்து 35 அப்புறம் 40, 45 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப் டு வேர்ல்டு லெவல் 8 வரைக்கும் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்ததாக ரெசின் சிஸ்டத்தை பற்றி பார்த்துருவோம். அதாவது ஒரிஜினல் ரெசின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு ரெசின் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு 8 மினிட்ஸ் ஆகும். இது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா, மேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ரைட் கார்னரில் வந்து ரெசின் இருக்கும். ஸோ அதுதான் ரெசின். இதுதான் வந்து ஹீரோ ஸ்வீட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஆர்டிஃபேக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். இது வந்து 160 தான் நமக்கு வந்து இருக்கிற லிமிட்டு. ஸோ வீக்லி பாஸஸ்க்கும் வந்து இதை தான் யூஸ் பண்ணணும். வீக்லி பாஸ்னால் வீக்லி ஒன்ஸ் தான் அது வந்து விளையாட முடியும், ஒன்ஸ் தான் அதில் வந்து ரிவார்ட்ஸ் எடுக்க முடியும் அந்த மாதிரி. ஸோ காலியாகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து திரும்ப அதை ரிஃப்ரெஷன் பண்ண முடியும். ஒன்று ப்ரிமோஜம் கொடுத்து வாங்கணும், இல்லைன்னா ஃப்ராகல் ரெசின் வச்சு வாங்கணும். ஃப்ராகல் ரெசின் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஃப்ரீ பிபிலே கிடச்சிரும். ஒரு சீசனுக்கு 5 வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 5 வரும், 5 ஃப்ராகல் ரெசின் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை அட்வென்ச்சர் ரேங்க் ரிவார்டில் அதுவும் கிடைக்கும். ஸோ ஈஸியாக அந்த மாதிரி ஃப்ராகல் ரெசின்ஸ் எடுத்துக்கலாம். பட் ஃப்ராகல் ரெசின்ஸை ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு. ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஏஆர் 40 மேலே வந்து செம்மையாக ஸ்டக் ஆகிடுவீங்க. ஸோ எல்லாருமே வந்து ஏஆர் 40, 45 மேலே தான் அந்த ஃப்ராகல் ரெசின் யூஸ் பண்ணி ஆர்டிஃபெக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதா இருக்கும், டேலண்ட் மெட்டீரியல்ஸ் ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அதை யூஸ் பண்ணி தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமாக பாஸ் ஃபைட்ஸுக்கும் ஹீரோ ஸ்விட்ச் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் டேலண்ட் மெட்டீரியல் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டர் அப்கிரேட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ கேரக்டர்ஸ் அப்கிரேட் பண்ணும்போது நல்ல நம்ம வந்து அசென்ஷன் பண்ண வேண்டியது வரும். அதாவது அசென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து சில பாஸ் ஃபைட்ஸை வந்து பாஸை வந்து அடிக்க வேண்டி வரும். ஸோ அந்த பாஸ் ஃபைட்ஸை அடித்து அதுலேருந்து வரக்கூடிய ரிவார்ட்ஸை வச்சு நம்ம வந்து அசென்ட் பண்ணணும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வேர்ல்டுலேயே கிடச்சிரும். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து அசென்ட் பண்ணி நம்ம வந்து மேக்ஸிமம் கொண்டு போயிடலாம். பாஸ் ஃபைட்ஸ்லாம் எப்படி ஃபைட் பண்ணுறது தெரில அப்படின்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு லிங்க்கு கூட நான் கீழே கொடுக்குறேன். எல்லா பாஸ் ஃபைட்ஸுக்கான டுட்டோரியல்ஸும் எல்லாமே போடல, ஒரு சிலது போட்டிருக்கோம். ஸோ இன்னமும் வரும். பாஸ் டுட்டோரியலுக்கு வந்து ஒரு பிளேலிஸ்ட்டே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஏஆர் 25க்கு உள்ளே இருக்கிற பிளேயர்ஸ் யாருக்குமே வந்து இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் பற்றி கவலைப்பட வேணாம். ஸோ ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து ஏதாவது ஒன்று உங்கள் ஆட்ரிபியூட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஏதாவது ஒரு இதை போட்டுக்கிட்டால் போதும். ஸோ நீங்கள் ரொம்ப யோசித்து இது போடணுமா அது போடணுமான்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ உங்களுக்கு என்ன ஆர்டிஃபேக்ட்ஸ் உங்கள் கையில் இருக்கோ அதை எடுத்து போட்டு ஏஆர் 25 வந்து முடிச்சுக்கோங்க. அட்வென்ச்சர் 30, 35க்குள்ளே வந்து இந்த 4-ஸ்டார் ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். கிடைக்கும் போது அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏஆர் 40, 45லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து எக்ஸாக்டாக என்னென்ன ஆர்டிஃபேக்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்து அதோட ஸ்டாட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செட்ஸ்லாம் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ அது வரைக்கும் நார்மலாக கேஷுவலாக விளையாண்டாவே போதும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டெலிபோர்ட் வே பாயிண்ட்டும் ஸ்டாச்சு ஆஃப் த சாவனும் வந்து கண்டிப்பாக அன்லாக் பண்ணியே ஆகணும். ஸோ உங்களோட மொதல் விஷயமே வந்து அதில் தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஸ்டோரி கோஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா இதுவுமே வந்து கொஞ்சம் அன்லாக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டொமைன்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக அன்லாக் பண்ணணும். அதுலேருந்து ரிவார்ட்ஸும் நிறையா கிடைக்கும், ப்ரிமோஜியம்ஸும் நிறையா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து
கம்ப்ளீட்டாக முடிச்சுருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்ததான் நம்ம மெட்டீரியல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ரெண்டு இடத்துலையுமே வந்து குறிப்பிட்ட சில மெட்டீரியல்ஸ் மட்டும் லோக்கல் ஸ்பெஷாலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாஸ்டர்லனா மாஸ்டரில் மட்டும்தான் கிடைக்கும், லியூவில் கிடைக்காது. ஐ மீன் லியூவில் கிடைக்கிற மெட்டீரியல் வந்து மாஸ்டரில் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சில மெட்டீரியல்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து எங்கே வேணால் கிடைக்கும், அது இந்த ஸ்வீட் ஃப்ளவர், அதுக்கப்புறம் ஆப்பிள்ஸு, இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஆனால் இந்த சிசிலியா அந்த மாதிரியான ஒரு சிலது மட்டும் அந்தந்த குறிப்பிட்ட அவரோட லோக்கல் இதில் தான் கிடைக்கும். ஸோ அதனால் தான் அது லோக்கல் ஸ்பெஷாலிட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் நார்மலாக கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஒன்றே ஒன்றே வந்து நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது 24 hours ஒன்ஸ் வந்து நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம ஈஸியாக ஒன்றே ஒன்றே நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் லோக்கல் ஸ்பெஷாலிட்டிஸ் மட்டும் ஒரு 2-3 days வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ வல்பெரியெலாம் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், மொத்தமாக 19 இடத்துல தான் என்னமோ இருக்கும். அது மொத்தமாக எடுத்துட்டோம்னா திரும்ப அதுக்கு நம்ம வந்து 2-3 days வந்து நம்ம வெயிட் பண்ணி ஆகணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு திரும்பவும் கிடைக்கும். ஸோ அதுவே நம்ம வந்து பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஓகே, வைல் டாக்கிங் அபவுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் நம்ம வந்து இப்போது மிஹோயில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து ஒன்று கொடுத்தாங்க, அதாவது இன்ட்ராக்டிவ் மேப். இன்ட்ராக்டிவ் மேப் அப்படின்னா என்னென்னா தனியாக ஒரு ஆப்பாக கூட நமக்கு கிடைக்கும், ஆனால் அது அன்அஃபிஷியல். இது வந்து இப்போ அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க, அது லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணி க்ரோம் ப்ரௌசர்லையோ ஏதாவது ஒரு ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணி பர்மனெண்ட்டாக வச்சுக்கோங்க. இதில் வந்து ஃபில்டர் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே காட்டும். ஸோ எங்கெங்கே டெலிபோர்ட்ஸ் இருக்குது, எங்கெங்கே இது இருக்கு, இது மெட்டீரியல்ஸ் இருக்குன்றது எல்லாத்தையுமே காட்டும். ஈவன் செஸ்ட்டை கூட காட்டும், எனிமீஸ்லேருந்து A to Z எல்லாத்தையுமே இதில் காட்டிடும். ஸோ அதை வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு மல்டி டாஸ்கிங்கில் வந்து நம்ம அப்படியே மாற்றி மாற்றி பார்த்து பிளேசஸ் பார்த்து நம்ம எங்கே போய் என்ன எடுக்கணுமோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் வந்து வல்பேரி வந்து நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் இதுனால் மோஸ்ட்லி பிகினர்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன் கேட்டிங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அப்போ தான் மேப்பை வந்து கற்றுக்க முடியும். ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்மளே ஓனாக போய் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து மேப் மறக்கவே மறக்காது. இப்போ பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்லலாம் எப்படி ஃபுல்லாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து எல்லாமே நமக்கு அடுத்தபடியாக இருக்கும். ஸோ எங்கே வேணாலும் போயிட்டு எங்கே வேணாலும் போயிட்டு வருவோம். அதே மாதிரி தான் இது வந்து ஓப்பன் வேர்ல்டு அப்படிங்கிறதுனால நம்மளே போய் கற்றுக்கிறது தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இது என்னோடய பர்சனல் அட்வைஸ். இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்க ரிசோர்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்போது நீங்கள் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ தப்பில்லை. அவ்வளோதான் ட்ராவலர்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலோ அது என்னன்னு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், ஜென்ஷன் இம்பேக்ட் தமிழ்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ அதில் ஜாயின் பண்ணி அதில் ஏதாவது போஸ்ட் போட்டிங்கன்னா அங்கே நிறையா பேர் இருக்கும். ஸோ யாராவது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கண்டிப்பாக நிறையா வரும். அண்ட் அப்புறம் இந்த பாஸ் டியூட்டோரியல்ஸ் பிளேலிஸ்ட்டை வந்து பார்க்க மறந்துடாதீங்க. இன்னும் நிறையா ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த சேனலில் வரும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.